இன்னமும் அந்த தலித் முத்திரை அதே போல் திருமாவளவன் ஒரு சாதிய கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பார்வை இன்னமும் இருந்துட்டு தானே இருக்குது எங்கே இருந்துக்கிட்டு இருக்குது யார்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இப்போ பாமக இருபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க எங்கள் அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு சீட் வாங்கினாங்க அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க நாங்கள் ஆறு சீட்டு வாங்கினோம் நாலு சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம் இப்போ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பெற்றி பார்த்தீங்கன்னா எங்களுது வந்து அதிகம் டாக்டர் திருமாவுக்கு வந்து மிகப்பெரிய பார்வை இருக்குது திரம்மசூரம் போக வேண்டிய பயணம் இருக்குது அவர் தூக்கி பிடிச்சிருக்கிற சித்தாந்தம் அவர் தூக்கி பிடிக்கிற கொள்கையெல்லாம் வந்து ரொம்ப வந்து வலுவானது தமிழக அரசியலை நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம் திருமாவளனுக்கு முன்னால் திருமாவளனுக்கு பின்னாலும் நீங்கள் பார்க்கணுவே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் எப்படி இருந்த சமூகத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறான்னு நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு படையை தான் நாங்கள் ஏறி பார்க்க முடியும் நீங்கள் உணர்ச்சி கேள்வி கேட்குறீங்கன்றதுக்காகவோ நீங்கள் எங்கள் மேலே அக்கறையாக பேசுகிறீங்க அப்படின்றதுக்காகவோ இன்னும் சக அம்பேத்கரி தோழர்கள்லாம் வந்து எங்களை வந்து தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்கன்ற காரணத்துக்காகவோ பொறுமை இழந்து நிதானம் இழந்து எங்களோட தலைவர் செயல்பட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான முடிவாயிரும் பாமாக்காவுக்கு பத்தரை பர்சன்ட் இருபது கீழே அங்கே இம்பேக்ட் ஆகிருக்குன்றதுதான வாதம் எல்லோருடைய பார்வையும் இருக்குது அப்போ ஏன் அவங்க வந்து இருபத்தி மூணு தூதியில் அஞ்சு தூய ஜெயிச்சான் பிறநேட்டேன்னு வைத்தாங்க நீங்கள் சொல்கிற ஏன் சி சென் வந்து வைத்தார் பாமாக்கா வந்து ராமதாஸ் முன்னாடி பொருள் ராஜ் ஆகிருந்ததுன்னா அவங்க நிறைய ஜெயிச்சிருக்கணும் நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க வன்னையர்கள் ஒட்டுமொத்தமாக ஏதோ ராமதாஸ் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தவறு ஈஸிக்காக இருந்தால் அந்த போட்டி ஜெயிக்காது அப்படின்னலாம் சொல்லுவாங்க இந்த முறை அதை நீங்கள் உடை தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படி ஒரு கருத்தே தவறு முதல்ல அந்த மாதிரி எந்த காலத்துலேயுமே இல்லை ராமதாஸ் வந்து எங்கிட்ட இணங்கி வரணும்னு அவசியம் இல்லை அவர் மாறி வரணும் அவர் அந்த சித்தந்தத்தை கைவிட்டு பழையபடியும் அந்த தமிழ் தேசத்தை தூக்கி பிடிச்சி சாதியை கடந்து தமிழ் தேசியத்தை நாங்கள் பேசாத பேச்சா எங்கள் தலைவர் பேசாத பேச்சா ஆனால் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் எங்களுக்கு முக்கியம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு சாதியை நாங்கள் விட்டுற மாட்டோம் நாங்கள் நாடாரா இருப்போம் போனாரா இருப்போம் நீராக இருப்போம் தேவரா இருப்போம்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் வந்து நாம் தமிழர்னு சொல்கிறதுலையோ தமிழ் தேசியம்னு சொல்கிறதுலையோ ஒரு சித்த கட்சிக்கு உடன்பாடு இல்லை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு செல்லதுரை நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும் வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு செல்லதுரை என்ன வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து முடிவுகள் வந்துவிட்டது திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆறு தொகுதி வாங்கியிருந்தீங்க ரெண்டு பொது தொகுதி உட்பட ஆறில் நான்கு வெற்றி பெற்றிருக்கீங்க ஆறு தொகுதியில் நான்கு வெற்றி ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறீங்களா இல்லை தனிச்சின்னம் உங்களுக்கு ஒரு ட்ராபேக் கொடுத்தது இந்த ஆறுமே வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இடத்துல இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிச்சின்னத்தில் போட்டியிட்டதனால் ஒரு ரெண்டு தோல்வியை சந்திச்சிருக்கீங்களா இந்த வெற்றியை முதல்ல எங்களுக்கு காணியாக்குன கண்காக்கினேன் தமிழக மக்களுக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆறு தொகுதி அப்படி ஒன்று எங்களுக்கு கொதிக்கி ஒதுக்கியிருந்தாங்க அதுவும் ஒதுக்கின முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் உதயசீரன் சின்னத்தில் போட்டிடுங்க அப்படிங்கிறத திமுகவும் சரி மற்ற தோழமை கட்சிகளும் சரி எங்கள் எங்கள் மேலே இருக்கிற நலன் உரிமைகளும் சரி அதை ஒரு அட்வைஸாகவே சொன்னாங்க காலங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து உதயசீரன் சின்னம் வந்து ரொம்ப பரிச்சயமான சின்னம் அதில் போட்டிடுங்க விஷ பரீட்சை வேண்டாம் இது வந்து முக்கியமான காலகட்டம் அப்படின்னு பலவிதமான அறிவுறுத்தல்கள்லாம் வந்துச்சு ஆனால் எங்களோடய தலைவர் எடுத்த உடனே முதல்ல திமுக கிட்டேயும் சொல்லிட்டாரு உங்கள் மாதிரி மீடியாக்கள்கிட்டையும் முதலே சொல்லிட்டாரு நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கான சின்ன தான் அப்படின்னு ஒரு சொல்கிற நேரத்தில் எந்த எங்களுக்கு சின்ன ஒதுக்கலை எந்த சின்னன்னு ஒதுக்கலை அதனால அவர் எந்த சின்ன ஒதுக்குனாலும் அது தனி தான் அப்படிங்கிறத சொன்னோம் அப்போ உங்களை மாதிரி எல்லாம் கேட்டாங்க காலங்கள் கம்மியாக இருக்கா கொண்டு போய் சேர்த்துவிடுவீங்களான்றப்ப இல்லை முன்னே முதல்லலாம் வந்து டிவி மட்டும்தான் மீடியாவாக இருந்துச்சு இப்போ வந்து சமூக வலைதளங்கள்லாம் நிறைய வந்துச்சு அதனால் ஒரு மணி நேரத்தில் கூட எங்களால் கொண்டு போய் சேர்த்துற முடியும் அது ஒரு விஷயம் இல்லை சின்ன எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறத உறுதியாக சொன்னார் அவர் சொன்னதாக நடந்துச்சு குறிப்பாக ஒரு பதினாலு இல்லை பதினஞ்சு நாளைக்குள்ளே இந்த சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டோம் மக்கள் அதை அங்கீகரிச்சுட்டாங்க அதை வாக்காக வந்து எங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இதில் என்ன விஷயம்னா தலைவரோட அந்த தன்மைக்கு வந்து வெறுமனே வார்த்தையாக இல்லாமல் அவரோட உழைப்புக்கும் இந்த கடந்த கால அரசியலுக்கும் அவரை கொண்டு இருக்கிற கொள்கைக்கும் கிடைச்ச வெற்றியாக மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ரிசல்ட் நமக்கு சொல்லுது அந்த வகையில் வந்து இந்த எல்லா கிரெடிட்டும் வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு தான் போய் சேரும் அவர் எந்த பாதையை காட்டுறாரோ அங்கே நாங்கள் பயணம் பண்ணுறோம் நாங்கள்லாம் கேடச்சு தான் நல்ல தலைவரையும் நல்ல தலைமையும் நல்ல கொள்கையும் நல்ல கோட்பாடையும் இருக்கிற ஒரு கட்சியில் நம்ம இருக்கிறோம் அதை மக்கள் மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அதுவும் பொது தொகுதின்னு ஒரு ரெண்டு தொகுதியை வாங்கி அதில் சேச்சுருக்குறோம் எங்கள் மேலே உள்ள பார்வை மாறுது சரி சமீபத்தில் இந்த நாடார்களுக்கான ஒரு இஷ்யூவில் வந்து ஒரு பேசும்போது தலைவர் அழுத்தமாக சொன்னார் காலம் மாற மாற எங்கள் மீதான பார்வை மாறுகிறது காலம் மாற மாற எங்களுக்கான ஆட்சி அதிகாரம் எங்களை கை கொண்டு சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தார் இதை ஒரு தொடர்ந்து சொல்கிற விதம் தான் அதை அதை மெய்ப்பிக்கிற விதமாக மக்கள் ச வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஆக எங்கள் கட்சி வந்து ஒரு தலித் கட்சி அப்படிங்கிற அந்த முத்திரையை உடைச்சி அவர் ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிற அந்த இதை உடைச்சி எல்லோருக்குமான தலைவர் அப்படிங்கிறதும் எல்லோருக்குமான கட்சிங்கிறது மக்கள் தான் இந்த ரிசல்ட் நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னமும் அந்த தலித் முத்திரை அதே போல் திருமாவளவன் ஒரு சாதிய கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பார்வை இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது எங்கே இருந்துக்கிட்டு இருக்குது இருந்துகிட்டு இருக்குது சாதியத்தை தூக்கி பிடிக்கிற கொண்டு சாதியத்தை தூக்கி பிடிக்கிற சாதியத்தை தான் தூக்கி நிப்பட்டணும் அதுக்கு தான் முக்கியத்துவம் நினைக்கிற சூழ்ச்சி நிறைஞ்சு அந்த சாதி சிந்தனை உள்ள தான் அந்த அந்த இருக்கு அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் இப்ப திருமாவளன் வந்து ஒரு தலித் தலைவரா தலித்துக்கான தலைவரா இருந்து அவர் ஜெயிக்கிறதுல அவருக்கு தொகுதியில் ஒதுக்கிறதுல அவருக்கு வந்து அவரை கூட்டணி சேர்த்துக்கிறதுல யாருக்குமே பெரிய இல்லை ஆனா அவர் வந்து அனைவருக்குமான தலைவராக ஆகிட்டாரு அப்படின்னா அடுத்த கட்டம் எங்கே நோக்கி நகர்வோம் கோட்டை நோக்கி நகர்வார் எல்லாருக்குமான தலைவராக இருந்தால் இப்போ சிங்கிள் டிஜிட்டல் வாங்குறத வந்து டபுள் டிஜிட் கேட்பார் அது கிட்டத்தட்ட அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்போ அது மாதிரி வந்துவிட்டால் நம்ம நம்ம ஜாதிக்காரங்களுக்கும் தலைவராகிடுவார் நம்மளுடைய அரசியல் சூழ்ச்சி செல்லாது அப்படின்னு நினைக்கிற சாதி சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற அரசியல்வாதிகள் தான் அதை வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து சாதி தலைவராக முன்னிறுத்துகிறாங்க நீங்கள் கடந்த காலங்களில் அவருடைய எந்த செயல்பாடாவது சாதி முன்னிறுத்தி இருக்கு இருக்குதுன்னு தான் நீங்கள் சொல்ல முடியுமா இல்லை இல்லை எந்த பிரச்சனைக்காவது ஒரு குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த மராத்தா மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒன்று கொடுத்துருந்தாங்க பதினாறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க ஆ அதை ரத்து பண்ணியிருக்காங்க யார் நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு முதல் குரல் வந்து விடுதலை கட்சி தான் வந்துச்சு அது வந்து சமூக நீதிக்கு விடப்பட்ட சவால் அதை வந்து கட்டாயமா அது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க மரத்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான உரிமை மறுக்கப்படுதுன்னு சொல்லி முதல் குரல் யார் கொடுக்குறா பெரும்பாலான கொடுக்குறாரு நீங்கள் அப்போ எந்த ஆங்கிலிருந்து எந்த இருந்து அவர் தலித்தா பிறந்தாரு அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு நீங்கள் வந்து தலித் தலைவர் இல்லை தலித்துக்கான தலைவர் நீங்கள் உத்தரவு இல்லை உங்களுக்கான சமூக நீதி கிடைக்குதா அப்படின்னு உங்களுக்கு எதிர் முகாமில் இருந்துக்கிட்டு உங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்களே திமுகவில் உங்களுக்கான சமூக நீதி இல்லைன்னு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல நீங்கள் ஒரு தோழமை சுட்டுதலாக ஏன் கடந்து போகிறாரு திருமாவளவன் அப்படின்னு உங்கள் உங்களை உங்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறவங்க கூட வருத்தப்படுறாங்க உங்களுக்காக இல்லை ஒரு விஷயம் எங்கள் தலைவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் என் மேலே அக்கறை உண்மையான அக்கறை உள்ளவன் என்ன பற்றி விமர்சனம் பண்ணால் நான் அதை கேர் பண்ணிக்கணும் விமர்சனம் இல்லை வருத்தப்படுறாங்க வருத்தங்கிறதே வந்து அது வருத்தமா எடுத்துக்க முடியல உண்மையான வருத்தமா இருந்ததுன்னா நீங்க கடந்த காலங்களை நாங்க ரீச் பண்ணி வந்த காலங்கள காலகட்டங்கள் எல்லாம் பார்த்து பாத்து அதை அங்கீகரிக்கணும்ல அப்படி அங்கீகரிக்க மாட்றீங்களே எந்த காரணத்தை கொண்டு நீங்க அவர் தலித் தலைவர்னு சொல்ல முடியாது எங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அடிப்படையில இப்ப இந்த ஆறு தொகுதி விஷயத்தை தான் சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணிக்கையே சொல்ல வர்றீங்க அதுக்கு நாங்க தெளிவாவவே பல தடவை விளக்கம் சொல்லிருக்காரு தலைவர் சொல்லிருக்காரு எத்தனை சீட்டு வாங்குறோம்ங்கிறது முக்கியம்ல எத்தனை சீட் ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இப்ப பாமாக்கா இருபத்தி மூணு சீட் வாங்குனாங்க எங்க ஆதிமா கூட்டில இருபத்தி மூணு சீட் வாங்குனாங்க அஞ்சு சீட்டு சேய்ச்சிருக்கிறாங்க நாங்கள் ஆறு சீட்டு வாங்கினோம் நாலு சீட்டு சே்சிருக்கிறோம் இப்போ அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பெட்ரி பார்த்திங்கன்னா எங்களது வந்து அதிகம் அதை தாண்டி இந்த கூட்டணி கட்டமைச்சதில் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதை வந்து செதறாமல் பார்த்துக்கிட்டதில் டாக்டர் திருமாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது உங்களுக்கான ரெகக்னைஸ்ட் திமுக பெரிய அளவுக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்களே எப்போவுமே உங்களை வந்து ஒரு ஒரு லிமிட்டட் ஒரு ஒரு எல்லைக்குள்ளே தான் வச்சுக்கிறாங்களோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு பார்வை நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஆறு தொகுதி வாங்கி உங்களாலே அது ஏற்றுக்க முடியல உங்கள் தொண்டர்கள் பிரச்சனை கூட பண்ணாங்க அதை போய் சம சமரசத்துக்கும் போகிறாரு சமாதானத்துக்கும் போகிறாரு திருமாவளவன் ஏன் இவ்வளோ வந்து அப்படி என்ன கூட்டணி ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இடத்துல உங்களால் ஒரு ஒரு பொசிஷனில் நிற்கக்கூடிய இடத்த அதை வந்து சிறுமைப்படுத்துகிறாங்க உங்களை மட்டுப்படுத்துகிறாங்க திமுகன்ற ஒரு கோபம் இருக்கு நீங்கள் இந்த சிறுமைப்படுத்துகிறாங்க மட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமாக வந்து தன்மானம் அதை உதவிட்டு வெளில வரணும் ஏன் தனியாக நின்ற கூடாதா திருமாவள தனி நின்ற கூடாதா அவருடைய தன்மானத்தை இழந்து போய் நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி நீ கேட்குறீங்களா நான் நிறைய பேர் அது அது வாதமாவோ இல்ல இல்லை வந்து எங்களோட நலன் உரிமைகளோட அக்கறையாவோ கூட எடுத்துப்போம் எங்களோட பதில் என்னன்னா டாக்டர் திருமாவுக்கு வந்து மிகப்பெரிய பார்வை இருக்கு ரொம்ப தூரம் போக வேண்டிய பயணம் இருக்கு அவர் தூக்கி பிடிச்சிருக்க சித்தாந்தம் அவர் தூக்கி பிடிக்கிற எல்லாம் வந்து ரொம்ப வந்து வலுவானது அவர் சார்ந்திருக்கிற சமூகம் மட்டும் இல்லை ஆண்டாண்டு காலமா இரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா வந்து மறுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட அடக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கி வந்து தமிழக அரசியலை நீங்கள் ரெண்டு தான் பார்க்கலாம் திருமாவளனுக்கு முன்னால் திருமாவளனுக்கு பின்னாலும் நீங்கள் பார்க்கணும் அதை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் எப்படி இருந்த சமூகத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்கணும் ஆக தலித்துக்கான ஒரு சமூக இயக்கமாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி தான் இன்றைக்கி வந்து அனைவருக்குமான அரசியல் கட்சியாக பரிணாமம் அடைஞ்சிருக்குது அதுக்காக வந்து அந்த அடையாளமே இல்லை அது எங்கள் கொள்கை இல்லைன்னு அவர் உயிரிட்டு போக முடியாது அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது தலித் அரசியலை தலித் மக்களுக்கான தேவையை உள்ளடக்குன்னு அரசியலை பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அதை மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியாத அவர் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து சீட்டு எண்ணிக்கைக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு அதில் ஒரு முரண்பாடு வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதோ இல்லை நான் வந்து தனியார் நின்று போராடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதோ இரநூத்தி நாலு தொகுதியில் நாங்கள் போராடி வந்து ஜெயிப்போம் எங்களோடய ஓட் பேங்க் நிரூபிப்போம் அப்படின்ற சொல்கிறதோ அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கான அந்த நகர்வாக வந்து இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதிகாரத்தை நோக்கி வந்து பந்த அங்கே போய் உட்காராமல் அந்த அதிகாரத்தை அந்த பக்கத்தில் நம்ம உட்காந்து ஆட்சி செய்கிற இடத்துல நம்ம உட்காராமல் எங்கள் மக்களை நகர்த்தாமல் நாங்கள் எந்த வந்து கொள்கையும் வந்து வெற்றி எடுக்க முடியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் அதை நோக்கி தான் அவரோட நகர்வு இருக்குது அவர் அம்பேத்கர் முழுமையாக உள்வாங்கினவர் பெரியார் முழுமையாக படிச்சுக்கிட்டவர் சமூக மக்களுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர் இப்போ பொதுநீரோட்ட அரசியல் இருந்தாலும் தலித் மக்களோட தேவைகளை தலித் மக்களோட விடுதலையே ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் அரசியல் பண்ணிட முடியாது அதையும் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமாக வச்சுக்கிட்டு தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதை ரப்பர் வச்சு அழிக்கிற விஷயம் இல்லை அந்த சாதி ஒழிப்புங்கிறது ஒரு ரப்பரை வச்சு அழிக்கிறதோ அந்த பேப்பரை வச்சு கிளிக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் இல்லை அது மிகப்பெரிய சித்தாந்தம் அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நோக்கி தான் அதை வேண்டியிருக்கு இப்போ எங்கள் ரெண்டு எம்பியை நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் அடுத்து நாலாவது பெரிய கட்சியாக நாங்கள் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்க அந்த லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு தலித்து இயக்கமாக ஆரம்பித்து ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்று இன்றைக்கி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள ஒரு கட்சி இந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது தலைவரோட திருமாவளவன் அவர்களோட வந்து அந்த சாதுரியத்தும் சாணக்கி தினத்தையும் கிடச்ச வெற்றி தான் ஒவ்வொரு படியாக தான் நாங்கள் ஏறி பார்க்க முடியும் நீங்கள் உணர்ச்சிவசமான கேள்வி கேட்குறீங்கன்றதுக்காகவோ நீங்கள் எங்கள் மேலே அக்கறையாக பேசுகிறீங்க அப்படின்றதுக்காகவோ இன்னும் சக அம்பேத்கரி தோழர்கள்லாம் வந்து எங்களை வந்து தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்கன்ற காரணத்துக்காகவோ பொறுமை இழந்து நிதானம் இழந்து எங்களோட தலைவர் செயல்பட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான முடிவாயிரும் அது சாக எல்லாம் எப்போவும் சொல்கிறது தான் வெறும் கரண்டியை வந்து அவங்க வந்து எப்படி வேணாலும் ஆட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நிறைய எண்ணம் வச்சுட்டு அதை வச்சுருக்கிற தலைவர் அதை கண்டிப்பாக முன்ன பின்னே ஆட்ட முடியாது அந்த எண்ணங்கிறது எங்கள் மக்களுக்கான தேவை அதை உதாசீனப்படுத்தி நாங்கள் எந்த எடுத்துட முடியாது எங்கள் தலைவருக்கு தெரியும் இப்போ இருப்பட்ட தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் முப்பதாண்டு காலம் திருமணம் கூட செய்யாமல் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை அர்ப்பணிச்சா அவருக்கு வந்து நிச்சயமாக வந்து எங்களுடைய தேவைகள் தெரியும் விடுதலை கட்சியோட தேவைகள் தெரியும் அதனால் நாங்கள் ஒரு காலமும் வந்து அவரோட கொள்கையிலேருந்து பின்வாங்க மாட்டோம் அவர் சரியாக தான் செய் செயல்பட்டு இருக்கிறாருங்கிறத அந்த வெற்றி வந்து மக்களுக்கும் எங்களுக்கும் சொல்கிற விஷயம் எந்த கூட்டணியில் வீசிக்காக இருக்கோ அந்த கூட்டணி ஜெயிக்காது அப்படின்ற ஒரு வரலாறுலாம் இருந்தது அதை இந்த முறை மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு பேச்சும் பேசு பொருளும் போயிட்டு இருக்குது நான் கேட்கக்கூடியது அந்த ஒரு திமுகவில் உங்களுக்கான ரெகக்னைஸ் ஒரு மரியாதை வீசிக்காவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இல்லை இல்லை இது வந்து ஒரு ஒன்றும் புரிதல் இல்லாத விமர்சனமாக பார்க்கணும் இல்லைன்னா வேண்டாத ஒரு விரும்பத்தகாத விமர்சனமாக தான் பார்க்கணும் திமுகவோட ஓட்டு எங்களுக்கு கன்வியாயிருக்கு அப்படி ஆக போய் தான் நாங்கள் வந்து பாலாஜி மாதிரி நின்று இருந்த ஒரு வன்னீர் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர் வந்து இன்றைக்கி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மக்கள் வந்து நூறு சதவீதம் அவர் வந்து ஆதரிச்சிருப்பாங்க கட்சிக்காரருங்கிற மூலமாக அங்கே இருக்கிற வன்னீர் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த தொகுதியில் வந்து அவங்க வந்து இவரோட திமுக வேட்பாளராக திமுக ஆதரவற்ற வேட்பாளராக அவங்க பார்த்துருந்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டிருக்க முடியும் அவங்க ஓட்டு எங்களுக்கு கன்வையாகாமல் நாங்கள் ஜெயிச்சிருக்க முடியாது நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ஒன்று வட மாவட்டங்களில் இல்லை நீங்கள் இப்போ இந்த கடந்த கால இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த இதெல்லாம் புள்ளிவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓட்டு வந்து முழுமையாக அவங்களுக்கு த்ரோவுட்டு கன்வையாக இருக்குது அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளில் தான் முக்கியமான காரணம் எங்களுடைய ஓட்டு நூறு சதவீதம் அவங்களுக்கு கன்வையாக இருக்குது அதனால நிறைய இடங்கள் அவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு இந்த ஓட்டு கன்வையாகாத ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை இந்த சிக்கல் இருக்க மாதிரி தெரியல நல்லபடி தான் நடந்திருக்கு ஒன்று தேர்தல் காலகட்டங்களில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா உரிய மரியாதை கிடைக்கல சரியாக பயன்படுத்தலை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க மீசிகாவினர் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம் அழைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் சம்பவங்களே பார்க்கப்பட்டது இந்த முறை அப்படி இருந்ததா அப்படின்றது தான் என்னுடைய நாங்கள்லாம் வந்து இப்போ வெளியில் விமர்சனம் பண்ணுறவங்களாம் இல்லை நான் ஒரு கட்சியோட மாவட்ட செயலர்னா டெய்லி காலையில் விடிஞ்ச உடனே நான் வந்து போய் போயாகணும் அது மாதிரி நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் எங்களோட கேட்டரசை வந்து நாங்கள் அவங்க சொல்கிற இடத்துல அசம்பிளாக ஆகணும் அவங்க வந்து ரெண்டு விதமாக மூணு விதமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க கொடி பிடிச்சிட்டு போக வேண்டியது தேவை இருக்கும் ஒரு சில இடங்களில் கொடியே பிடிக்காமல் அமைதியாக போக வேண்டிய தேவை இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க நம்ம பிரச்சாரமே பண்ண தேவையில்லைங்க நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இது எல்லாமே பிரச்சாரத்தினுடைய யுக்தி தான் சரி இப்போ வந்து வேட்பாளர்கள் வந்து பெண்களை குறிப்பாக அனுப்பியிருப்பாங்க அவர் பெண்கள் வந்து வீடு விட போய் டோர் கன்வர்ஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த அந்த பேம்லெட்ஸை கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து பேசுவாங்க அங்கே போய் எங்களை கூப்பிடலையே நாங்கள் சொல்ல முடியாது ஒன்று அமைதியாக போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடங்களில் வந்து எங்களை கொடி பிடிக்க விடலையே அப்படின்னு நாங்கள் வந்து கேட்க முடியாது இன்னொன்று அவங்க தலைவர்கள் கூட இடத்துல போய் நாங்கள் நிறையா கொடி பிடிக்கிறோம்னு வச்சுங்களேன் அந்த கொடி இறக்குற சூழ்நிலைன்னா எங்களுடைய தோழர்கள் வந்து எப்பவுமே ஒரு ஆர்டரை கொடுத்தோம் அப்படின்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாக ஆர்வமாக செயல்படுவாங்க நாங்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து வேகமாக இருக்கும் அப்புறம் மாவட்ட செயலாளராக காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுல இருந்து இரவு வரைக்கும் நான் கூட இருப்பேன் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்சன் நீங்க ஆமாம் ஆனால் இதை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா குறிப்பிட்ட சமூகம் இருக்கிற இடத்துல விசிகா வந்தா ஓட்டு விழாது சில நூறு ஓட்டுகளை நம்ம இழக்க வேண்டிய நேரிடும் திமுக நினைத்ததாக அப்படி இல்லை அதாவதுங்க அது வந்து ஒரு சில இடங்கள் இருந்திருக்கலாம் ஒரு சில இடங்களில் சாதிய கட்டமைப்பு அது வலுவாக இருக்கிற இடங்களில் வந்து அந்த நான் இருக்கிற இடங்களில் இந்த இடங்களில் வந்து வீசிக்கா வந்து எங்களுக்கு வந்து அந்த ஓட்டை கன்வே பண்ணுறது கஷ்டமாயிடுமோன்னு வந்து அவுட்டரில் அது இருந்திருக்கலாம் சென்னையில் அது மாதிரியெல்லாம் நான் வந்து சந்திக்கலை நாங்கள் வந்து அடுத்து அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தலைவர்கள் கூடுவாங்க அங்கே நாங்கள் போய் பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ ஆசை மாவட்ட செயலராக நான் வந்து ஒரு சில இடத்துல வந்து என்னுடைய கட்சி சார்பாக அந்த வேட்பாளரை ஆதரித்து நான் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து எங்களுடைய கடைசின்னா நினைப்பாங்கன்னா நிறைய கொடியை காட்டணும் நம்முடைய மாவட்ட செயலர் பேசுகிறாரு நம்முடைய வருகை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விரும்புவாங்க அந்த நேரத்தில் அவங்களோட கொஞ்சம் அவங்க வேகமாக கற்றுவாங்க தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்க அப்படின்ற மாதிரி கற்றுவாங்க இந்த மாதிரி பேசுகிறதும் அந்த கொடியை தூக்கி குடிக்கிறது வந்து அந்த பின்னாடி உள்ள மக்களுக்கு மறைக்கும் அந்த அங்கே கூடி கூட்டத்துக்கு மறைக்கும் அப்போ அங்கே நின்று பேசுகிறத யார் ஆனால் எங்களோடய கூட்டணி கட்சியோட வேட்பாளர் இருப்பார் அவர் யார் திமுக இருப்பார் அவர் என்ன சொல்லுவார் திமுக கூடிய இதை யூசிக்கா கூடிய கொஞ்சம் இறக்குங்க விடுதலை சித்தர்கள் கூடிய கொஞ்சம் இறக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் சிரஸ் இறக்குவாங்க ஒரு சில பேர் உள்ள தம்பிங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார் பார் நம்ம கொடிய இறக்க சொல்கிறார் பாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதுலேருந்து அது டெவலப் ஆகி உங்கள் காத்துக்கு வர்றது விஷயம்தான் அந்த கொடி இறக்கு கொடியேத்துங்கிற விஷயமே தவிர இது நட்பு சுட்டுத்தலம் தோழமை சுட்டுத்தலம் தானே தேவை எங்களுடைய இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கு துறைமுகம் தொகுதிக்காக பிரச்சாரத்துக்கு உங்களை தேடிய திரு சேகர்பாபு உங்கள் அலுவலகத்துக்கு வந்ததை கூட நான் பார்த்தேன் செய்தியாக பார்த்தேன் நான் என்ன கேட்குறேன்னா அங்கே ரொம்ப டஃப் ஒரு காம்படிஷன் இருந்துச்சு பெரிய அளவுக்கு ஒரு இழுபறியே இருந்தது அதுக்கு என்ன காரணம் இல்ல இல்ல அவங்க ரவுடி எலிமெண்ட்ஸ் நிறைய நம்பினாங்க அவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல பாஜக அவங்க என்னன்னா நிறைய பேரை வந்து அங்கங்க தங்க வச்சு அவங்க குத்த குற்றப்பின்ன உள்ளவங்களை அவங்க வச்சு அந்த அந்த எல்லாம் வர வச்சு தகராறுலாம் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் கம்ப்ளைண்டாகவும் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகல காவல்துறைக்கும் போல நீங்க வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு யாரு மேல தமிழன் பிரசனா இருக்கா இல்லையா மேல்ட பொறுப்பாளர் அவர் ஒரு அட்வொகேட்டு சிறந்த பேச்சாளர் அவரு அவர் மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு நேரடியா வந்து கமிஷனர் மகேஷ் அகர்வால் வந்து தொகுதிக்குள்ள நீங்க வரக்கூடாது யாரு தமிழன் பிரசன் தான் சரி நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேல போட்ட கேஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு பெண்களை வந்து அவதூரா பேசினாரு அந்த வீட்டுல போய் பொருள்ல திருட்டு வந்தாரு அந்த சார்ஜ் ஷீட்ல பயில் பண்ண அந்த விஷயம் அதாவது தேர்தலுக்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது பிஜேபி தரப்புல ஆமா ஆமா பிஜேபி காரங்க பண்ணி இவர் இவரு எஃப்ஐஆர் போட்டு இவர் நீங்க தொகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கெல்லாம் வந்து கடுமையா வந்து அவர்கிட்ட வாக்குவாதம் வச்சு தேர்தல் காலகட்டங்களில் வந்து வழக்கு போடுவாங்க அதை ரெண்டு பக்கம் கூட்டு பேசுவாங்க எஃப்ஐஆர் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படியே எலிமெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணாங்க அங்கே பிரச்சாரத்தில் உங்க உங்களுடைய வெற்றியை தடுக்க பார்த்தாங்க ஒரு இடத்துல கூட்டம் கூடுறாங்க அது என்ன கூட்டன்னு போய் கேட்குறோம் அங்கே அடித்தடி ஆகுது அடிச்சு மண்டகிட்டலாம் உடையுதாங்க ரெண்டு பேருக்கு காயம் வந்து அட்மிட் ஆகுறாங்க அந்த இடத்துக்கே போகாத அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத தமிழன் பிரசன்னா மேலே இன்னொருத்தர் மேலே அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கேஸ் ரீஸ் ரிஜிஸ்டர் ஆகுது வான் பண்ணுறாங்க நீ வரக்கூடாதுன்றாங்க இது என்ன கதைன்னா சூழ்ச்சி தானே அவங்க அவர் வந்து யாருன்னா மேல்ட பொறுப்பாளரு அவர் தான் வந்து எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணணும் அந்த தேர்தல் செலவுக்கான பணம் கொடுக்கணும் அந்த கணக்கு வழக்கு எழுதி எழுதி வச்சுக்கணும் எங்களை கூட்டணி கட்சிகளை மெயின்டைன் பண்ணணும் அவரு எங்களுக்கு அவர் தான் தகவல் சொல்லணும் அப்போ கீ போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து வரக்கூடாது பண்ணால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தர் நியமனம் பண்ணி அதெல்லாம் ரொம்ப சிக்கல் இருக்கு இல்லையா அப்படி அவங்க ட்ரை பண்ணாங்க அங்கே துறைமுகம் வந்து பணபலம் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்க பட்டு சேகர்பா பண்ண வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அது போக கொரோனா காலகட்டங்களில் அந்த சுனாமி காலகட்டங்களில் அதுபோக வெள்ளங்கள்ல இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களெல்லாம் அந்த மக்களோட மக்களோட ஒரு அபரிதமான மக்கள் செல்வாக்குள்ள ஒரு வேட்பாளர் அவர் அதை தாண்டி ஜெயிச்சார் இடத்துல கூட ஒரு பின்னடைவுன்னு அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அடர்த்தியா அவங்க இருக்கிற அந்த மாரவாடி தான் இருக்கலாங்க இல்லையா அந்த அவங்க இருக்கிற இடம் ஒட்டுமொத்தமா பிஜேபி அவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க சரி அந்த வினோத் செல்வம்ங்கிறவரும் தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத நிறைய பேர் அவங்க வந்து வேலை செஞ்சாங்க இப்ப அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் எனக்கு சேப்பாக்கம் தொகுதி அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாமக வேட்பாளர் அவர் கசாலின்ற ஒரு வேட்பாளர் நான் கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வேட்பாளரை பார்க்கவே இல்லை நான் அந்த காலத்துல நின்று ஓட்டு கேட்டுட்டு இருந்தேன் பம்பரமா சுத்தி வேலை பார்த்துட்டு இருந்தவன் ரெண்டு தொகுதி ஒரு தொகுதி சேப்பாக்கம் ஒரு தொகுதி இங்கே ஒரு அவங்களுக்கு பகுதி செயலாளர் இங்கே ஒரு பகுதி செயலர் அவங்க ரெண்டு பேர் தலைமையிலேயும் வந்து ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல அவங்களுக்கு பிரச்சாரத்தை கூடுவாங்க நான் ரெண்டு இடத்துக்கும் பிரித்து பிரித்து ஆட்கள் அனுப்புவேன் நான் எல்லா விதமான பிரச்சாரம் நடக்கும் சைலண்ட் பிரச்சாரம் நடக்கும் அவங்க வீடு விட பிரச்சாரம் நடக்கும் அப்புறம் மேடை போட்டு பேசுகிற மாதிரியான பிரச்சாரம் இருக்கும் அது போக வேட்பாளர் போகும்போது பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து ஆட்களை பிரித்து பிடிச்சி அனுப்பிட்டு இருந்தேன் ஒரு தடவை கூட என்னை கிராஸ் பண்ணி அந்த வேட்பாளர் வரவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அந்த மாதிரி யார் யாரும் வந்து

வலிமை இல்லை அங்கே கட்டமைப்பு வலிமை இல்லை அங்கே அங்கே ஈஸியாக ஜெயித்தோம் அடுத்து இங்கே குஷ்பு எனக்கு கொடுத்த மூணு தொகுதியுமே வந்து பாஜகவும் பாமகவும் தான் ரெண்டு பாஜக ஒரு பாமக குஷ்பும் எவ்வளோ தூரம் இறங்கி வேலை செஞ்சாங்க அங்கே எழுது போட்டுக்கிட்ட வந்து மிகச்சிறந்த ஒரு சமூக போராளி டாக்டர் எழிலன் அவர் வந்து மிக நல்ல ஒரு மருத்துவர் அவர் அவர் நாகநாதனோட அவர் பையன் ஒரு பாரம்பரியமான குடும்பத்து சொந்தக்காரர் சிந்தனை உள்ள ஒரு குடும்பத்து சொந்தக்காரர் ரொம்ப எளிமையானவர் மக்களோட நகர் இன்னும் போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பண்ணனும் டாக்டர் எழிலனும் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்ட மாதிரி வேற எந்த வேட்பாளரும் ஓட்டு கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளவு இறங்கி இது பண்ணாங்க மக்கள் அங்கீகரிச்சாங்க அதை அங்கீகரிச்சாங்க மூணு தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கேன் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் சரி மொத்தமொத்த ஜெயிச்சிருந்தா கூட ஒரு மாவட்ட செயலர் பாஜக பாமகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி ஆமா இல்லை பாஜக குறித்து நான் கேட்கணும்னு நினைச்சது சாதிவாதத்திற்கும் மதவாதத்திற்கும்

ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை அவங்க எடுத்துக்கிறாங்க எந்த கட்டமைப்பு வசதியும் இல்லாத பாஜக மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வசதி உள்ள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிமுகவை கையில் எடுத்து அவங்க தோளில் ஏறி அவங்க வந்து தன்னுடைய பிரச்சாரம் எப்படி பாஜக சொல்லிட முடியும் இன்னைக்கு நாட்டை ஆண்டு இருக்காங்க தொடர்ந்து ரெண்டாவது முறையாக நான் தமிழகத்தை பேசிட்டு இருக்கிறேன் தமிழ்நாட்டை பேசிட்டு இருக்கிறேன் சரி தமிழ்நாட்டில் நீங்க என்னதான் வாங்கி வாங்கி மலரும் மலரும் குரல் கொடுத்தா கூட இன்னைக்கு வந்து அவங்க கட்சியில் சேர்த்துருக்கிற அந்த நபர்களெல்லாம் வந்து குற்றப்பின்னணின்னா சாதாரணமான குற்றப்பின்னணி இல்லை கொலை வழக்கு ஆழ்கடத்தில்த்தில் அதாவது தேடப்பட்ட குற்றவாளி அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அவங்க வந்து பிடிச்சி பிடிச்சி சேர்க்கறாங்க அவங்க உடனடியாக வந்து களத்துக்கு வராங்க அது அச்சுறுத்தலாக இருக்குல்ல எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது ஓட்டு நாங்கள் ஓட்டு கேட்க போகிற இடத்துல காவல்துறையிட்ட போய் நாங்கள் சொல்லணும்னு இருக்கு அவங்களாம் அங்கே நடமாட்றாங்க அவங்களாம் நடமாட்டறாங்கன்னு பேரை சொல்லி சொல்கிற அளவுக்கு கூட சூழ்நிலை இருக்கு இது என்ன பெரிய வளர்ச்சின்னு நீங்கள் சொல்லிட முடியும் அவங்களோட அணுகுமுறை ஒன்று இப்படி போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்களே அவங்க அதுதாங்க அதிமுக உண்மையான விசுவாசம் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் அதிமுக உண்மையான விசுவாசமாக இருந்துக்கிறாங்க யாருக்கு பாஜகவுக்கு அவங்க கிட்டத்தட்ட மோடி தான் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அவங்க எடப்பாடியும் ஓபிஎஸ் எப்படி நினைச்சாங்கன்னு தெரியல ஆனால் அதிமுக வந்து ஓரளவு க ரொம்ப அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையை தவறான கொள்கைனா கூட அவங்களோட ஓட்டை வந்து பயங்கரமாக போட்டு ஓரளவு வந்து வாங்க வாங்கி வாங்கியிருக்காங்க இல்லையா தோத்தா கூட வாங்கியிருக்கிறாங்க இப்போ நாலு தொகுதி ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா தான் காரணம் பாஜக வெற்றி இல்லை நிச்சயமா வெற்றி இல்ல தனியார் அவங்களோட ஒரு வார்டுல கூட ஒரு வர முடியாது உண்மை வரும் ஆனா இது மிகப்பெரிய ஆபத்து இப்ப நாங்க அதனால வந்து அவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடட்டோம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கல பாஜக இன்னொரு போனா தமிழ்நாட்டு அரசியலுடைய பிரச்சார யுக்தி வந்து அதிமுகவா திமுகவா அப்படின்னு இருந்ததை மாத்தி அந்த மடைமாற்றம் செஞ்சு இல்லவே இல்ல இதுல அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து அது கருத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை பாஜகவா திமுக கூட்டணியான்னு தான் பார்க்கணும் மதவாதமாக ஜனநாயகவாதமான தான் பார்க்கணும் சனாதனமாக ஜனநாயகமான தான் பார்க்கணும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அவங்களுக்கு எதிரி நமக்கு எதிரி வந்து பாஜக தான் மோடியுடைய அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் இவங்க எடப்பாடியும் ஓபிஎஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் கொண்டு செத்துல முதல் அந்த பெருமையும் கடமை யாருக்கு இருந்துச்சுன்னா எங்களுடைய தலைவர் எழுத்து அந்த சேலம் தருமபுரி போன்ற இடங்கள்ல பறந்து நீங்களும் வீசிக்காவும் அங்க பெரிய அளவுக்கு இது இருக்கு கட்சி பலம் இருக்கு சேலம் போன்ற பகுதிகளும் இருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளும் இருக்கு ஆனா அங்கெல்லாம் முழுமையா அதிமுக கூட்டணி குறிப்பா பாமக ஓட்டு வந்து அதிமுகவுக்கு வந்திருக்குது அப்படின்னா உங்களோட பிரச்சாரம் அங்கே எடுபடலன்னு நான் சொல்றேன் இல்ல எங்களோட பிரச்சாரம் எடுபட்டு அதை மக்கள் ஏத்துக்கிட்டு ஜனநாயகவாதிகள் எல்லாம் இந்த அளவு ஓட்டு போட்டதுனால தான் இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம்னு சொல்றேன் சரி இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சாதிய சித்த சித்தாந்தத்தை வந்து கற்றுக்கு பிடிக்கிறாங்க பாக்கு பத்தரை பர்சன்ட் இடஒதுக்கீடு அங்கே இம்பாக்ட் ஆயிருக்குன்றதான வாதம் எல்லாருடைய பார்வையும் இருக்குது சரி அப்போ ஏன் அவங்க வந்து இருபத்தி மூணு தொகுதியில் அஞ்சு தூயித்தான் பதினெட்டும் தோத்தாங்க நீங்கள் சொல்கிறேன் ஏன் சி வி சிவி சென்வன் தோத்தாரு அந்த நீங்கள் சொல்கிற அந்த இடஒதுக்கில் முக்கிய பங்காரின் அவர் ஏன் தோத்தாரு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாமக வந்து ராமதாஸ் பின்னாடி புலராஜ் ஆகிருந்ததுன்னா அவங்க நிறைய ஜெயிச்சிருக்கணும் நீங்கள் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிடுங்க வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக ஏதோ ராமதாஸ் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தவறு அரசியல் ரீதியாக வந்து இப்போ தமிழக வாலுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகனோட எழுச்சி வந்து இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவர் வந்து ஒரு தமிழ்நிலை தலைவரா ஒரு சமூக நிதியை தூக்கி பிடிக்கிற தலைவரா தமிழ் தேசியத்தை புரிந்து கொள்ளப்பட்ட தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு போராளியாக தான் களத்தில் நிற்கிறாரு அவர் ஒரு வன்னியர் அவர் வன்னியர் தொகுதியில் போய் ஓட்டு கேட்கும்போது கூட ராமதாஸை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ஓட்டு கேட்குறாரு குருவை வந்து வந்து இப்படிலாம் நம்ம வந்து பாதிக்கப்பட ஓட்டுட்டோம் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க குருவோட குடும்பங்கள் வந்து இப்போ ராமதாஸ்க்கு எதிராக ஓட்டு கேட்குது அப்போ அதுக்கு எதிராக வந்து பொல்ராஜ் சாய் ஆயிருக்கணும்ல அந்த ஓட்டு தானே இப்போ அவங்களை தோக்கடிச்சிருக்குது அப்போ நீங்கள் முழுமையாக எப்படி வன்னியர்கள் வந்து அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது கிடையவே கிடையாது அதை நம்ம ஏற்றுக்க முடியாது அது வந்து ராமதாஸ் வந்து இரு வருங்காலங்களில் வன்னிய மக்கள் ஒரு காலமும் அவர் பின்னால் வந்து நிற்க மாட்டாங்க வன்னீர் ஓட்டு வந்து அரசியலாக வந்து பொல்ராஜ் ஆகணும்னா அது அண்ணன் வேல்முருகன் மூலமாக தான் நம்ம ஆகும் நான் நம்புறேன் பிசிக்காக இருந்தால் அந்த நீ ஜெயிக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த முறை அதை நீங்க உடை தெரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படி ஒரு கருத்தே தவறு முதல்ல அந்த மாதிரி எந்த காலத்துலயுமே இல்லை இல்லை அப்படி ஒரு பேச்சு இருந்தது இல்லை அது இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் அது வந்து இருந்தது அது தெரியல அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமே இல்லை எந்த காலத்திலையும் வந்து நாங்கள் விசுவாசமாக இருப்போம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைக்கும் சரி எங்க தலைவர் ஒரு கூட்டணி ஆதரிக்க சொன்னால் நாங்கள் வந்து மூர்க்கத்தனமாக ஆதரிப்போம் அதில் மாற்றமே இல்லை நாங்கள் எங்க எப்பவுமே எங்களுடைய அந்த உழைப்பு எங்களுடைய பங்களிப்பு வந்து நூறு சதவீதம் வந்து நாங்கள் செலுத்தியிருக்கிறோம் இந்த கருத்து கணிப்பு இந்த ராசி பலன் இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு நாங்கள் முற்றிலுமே அதுக்கு எதிரானவங்க இப்போ அப்படி சொல்லுவாங்க அண்ணன் வைகோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வைகோ இடம்பெற கூட்டணி வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ஆளுக்கு நாலு ஜெயிச்சிருக்கிறாங்க அவர் வந்து பிரச்சாரமே தளபதி மு க ஸ்டாலின் நான் முதலமைச்சர் ஆகவே சொன்னார் இல்லையா இப்போ மாண்மீக தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு அதனால ஒரு சில க ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பொறுத்து நம்ம அதை அறிவார்ந்த சிந்திக்கணுமே தவிர இப்படி நம்ம பார்க்க கூடாது எத்தனை முறை அடைஞ்சாலும் ஒருவேளை திருமாவளவன் இருக்கிற கூட்டணி எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் அதுக்காக ஒருவேளை ஜெயிச்சுட்டு இருக்கிற கூட்டணிக்கு போய் போய் சேரணுன்றதுக்காக ஒருவேளை பாமக வந்து அரசியல் பலத்தில் இருக்கிறனால அந்த பக்கம் பாஜக இருக்கிறனால நாங்கள் எப்பவும் சேர மாட்டோம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் ஜெயிக்கிற பக்கம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் மாட்டோம் ஜெயிக்க இந்த இந்த தடவை நம்ம கூட்டணி வலுவாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட வெற்றி கிடைக்காதோ அப்படின்னு தெரிஞ்சால் கூட கொள்கைக்காக தான் நாங்கள் நிற்போம் அதனால் இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஒரு விமர்சனத்துக்கு எந்த காலத்துலையும் நாங்கள் வந்து அதை மதிப்பு கொடுக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெற கூட்டணி ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது இருந்துதான் தெரில ஆனால் அது தவறு இப்போ நான் சொல்கிறேங்க தமிழக அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நவுத்திட்டு இனி ஒரு அரசியல் நகர்வு இல்லைன்னு நான் சொல்லுவேனா இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் கருணாநிதி வந்து ஜெயிப்பார் தோப்பார் அவர் ரெண்டு பக்கமும் பார்த்தவர் அவர் ஆனால் அவர் தோக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் தோக்கவே இல்லை முறை கூட தோக்கவே இல்லை ஆனால் அவர் சார்ந்த கட்சி அவர் தலைமை தாங்கின கட்சி வந்து வெற்றியை பார்த்துருக்கு தோல்வியை பார்த்துருக்கு ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வந்து கலைஞர் கருணாநிதி மையப்படுத்தியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அது வெற்றியோ தோல்வியோ உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களாலும் சரி அரிவந்த சிவகுமார் இருந்தாலும் சரி பாம்பர மக்களாலும் சரி ஒன்று மூர்க்கத்தனமோ அவரை குற்றம் சாட்டுவாங்க இல்லைன்னா அவரை போய் நின்றுட்டு பாராட்டுவாங்க ரெண்டு விதமான பார்வையிலையும் கலைஞர் மையப்புள்ளியாக இருப்பார் இப்போ அந்த இடத்துல தமிழக அரசியலில் வந்து டாக்டர் திருமாவளம் தான் இருக்கிறார் அதுதான் நிதர்சனமான உண்மை ஆளுங்கட்சி திமுக இருக்கலாம் ஏன்னா அதுக்கு அடுத்த கட்சி அதிமுகவாக இருக்கலாம் ஆனால் மக்கள் சார்ந்த அரசியல் சார்ந்த மைய மைய புள்ளி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் இன்னைக்கு இல்லை எப்பவுமே இனிமேல் வந்து திருமாவளவன் தான் விடுதலை சிறுத்தை கட்சி நவுத்திட்டு தமிழ்நாட்டில் அரசியல் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் காலம் விட்டோம் முன்னாள் முதல் முதல்வர் இது வந்து வரலாற்று ரீதியாக பேசப்பட்ட ஒரு வார்த்தைன்றதுனால நான் அந்த கேள்வி கேட்குறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு திரு வன்னியரசு சொன்னது தான் உங்களுடைய துணை பொய்சலாளர் அவர் சொன்னது தான் விசிக்கால்லாம் வந்து பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்லாம் கேட்டதாக ஒரு பதிவு இருக்குது அந்த பதிவு இன்னைக்கு பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க பொது தொகுதியை திமுக உங்களுக்கு எப்படி கொடுத்து இப்போ அப்ரோச் பண்ணீங்களா இல்லை திமுகவே கொடுத்தாங்களா மிக ஒரு கடினமான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க மக்கள் பார்த்துருக்கிறாங்க ஏன்னா கேட்ட கேள்வி வந்து கலைஞர் கருணாநிதி அவர் வந்து முத்தமிழ் ஒரு பெரிய ஒரு ஆளுமை பற்றி கேட்டிருக்கிறீங்க இப்போ அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நான் என்னோட பார்வையில் நான் ரொம்ப சின்ன பையன் என்னோட பார்வையில் விடுதலை சிறுத்தை கட்சி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கிற அளவுக்கு உங்களோட ஆளுமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களா அதுக்கான இடத்த நீங்கள் பிடிச்சிட்டிங்களா நீங்கள் இப்போ போய் பொது தொகுதியில் ஆசைப்படுறீங்களே அதுக்கு அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்களா பொதுமக்களோட ஏக ஏக போக அந்த வெகுஜன மக்களோட மகிழ்ச்ச அரசியலில் வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு எல்லோருக்குமான ஆளாக நீங்கள் உங்களை நிலநிறுத்திக்கிட்டீங்களா இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்களே அது சரியாக வருமா அதுக்கான இடத்த நீங்கள் வந்து நீங்கள் அடையலை அப்படின்ற ஒரு ஒரு பையங்கிற மாதிரியான ஒரு உரிமையில் கூட சொல்லியிருக்கலாம் அப்பா பிள்ள மாதிரியான ஒரு உரிமையான உறவு தான் எப்போவுமே அண்ணனுக்கும் தலைவருக்கும் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் இப்பவும் வாய் வாய் நிறைய தலைவர் தலைவர்னு தான் சொல்லுவார் கலைஞர்னு கூட சொல்ல மாட்டார் தலைவர்னு சொல்லுவார் அந்தளவுக்கு மரியாதை இருந்திருக்கு அந்த உரிமையில் கூட அந்த வார்த்தை அவர் சொல்லி சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு கலாஜார கலாதார்த்தம் வந்து அதுவாக கூட இருந்திருக்கலாம் அன்னைக்கு பொது தொகுதியை கேட்குற அளவுக்கு விடுதலட்சத்து கட்சி தன்னை நிலைநிறுத்தாம கூட இருந்திருக்கலாம் அதனால தலைவர் வந்து அவரோட அந்த பேச்சை வந்து சரதானன்னு கூட நினச்சிருந்திருக்கலாம் எனக்கு தெரியலை நான் அப்போ அந்த பக்கத்தில் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி அந்த கலைஞரோட அந்த வார்த்தையை கேட்டுக்கொடு கேட்டுக்கிட்டு கூட அது ஒரு அறிவுறுத்தல் எடுத்துகிட்டு கூட தலைவர் இந்த பொறுமையாக அந்த காயினவர்த்தி வந்திருக்கலாம் இவ்வளோ காலகட்டம் அந்த முப்பது ஆண்டு காலம் அந்த இருபத்தஞ்சாண்டு காலம் அவர் சொன்ன காலகட்டத்துக்கும் இப்போ பார்க்கணும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு இல்லையா இந்த ஆண்டு காலம் எங்களுடைய உழைப்பு தலைவருடைய அந்த பொறுமை சகிப்புத்தன்மை எல்லா மக்களுக்குமான போராட்டம் தொடர்ந்து திமுக கூட நாங்கள் பயணப்பட்டது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து தலைவராக இருக்கார் அந்த கலைஞர் வந்து இப்போது இல்லை இன்றைக்கி வந்து இந்த திமுக இந்த மக்கள் எல்லாம் எங்களை வந்து அங்கீகரிச்சிருக்கலாம் அதுதான் மக்களும் சேர்ந்து ஓட்டாக வந்து கண்ணு பண்ணியிருக்கிறாங்க எது எப்படியோ கலைஞரோட அந்த அந்த வார்த்தை வந்து வரலாற்றில் பதிவாக இருந்தால் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டால் கூட அந்த காலகட்டத்தில் வந்து சரியாக இருந்தாலும் இன்றைக்கி அது பொருந்தாது இன்றைக்கி நாங்கள் வந்து ஏக மக்களும் வெகுஜன மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து மக்களுக்குமான கட்சியாக விடுதலை சிறுத்தை எங்களுடைய தலைவர் நிலைநாட்டிருக்கிறாரு இப்போ போய் இன்னைக்கு வன்னரசன கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இந்த பதில் அவர் சொல்லுவார்ன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த விஷயம் வந்து அதை நாங்கள் சிறுமையாக பார்க்கல அறிவுறுத்தலை பார்த்துருக்குறோம் அந்த அறிவுறுத்தல் ஏற்றுக்கிட்டு நல்ல மாணவராக மிக சிறப்பாக செயல்பட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கிற ஒரு திறமையான மாணவரா எங்களோட தலைவரை நான் பாக்குறேன்னா எஸ் இறுதியா ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கீரியும் பாம்புமாவே இருக்கீங்க தேர்தலுக்கு முன்பு கூட ஒரு பேட்டியில டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் சொன்னாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எங்களுக்கு எந்த முரணும் கிடையாது அவங்க இருக்கிற கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம் நல்லா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு அப்போ கூட விசிகா இறங்கி வர மாட்டேன்ட்டீங்க உங்க தலைவர் இறங்கி வர மாட்டேன்ட்டாரு பாஜக பாமக இருக்கிற இடம் இடம்பெற மாட்டேன்ட்டீங்க அது பாஜகவே அந்த தட்டில் தட்டில் தான் நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் பாமக விஷயத்தில் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறேன் என்ன காரணம் அவர் இறங்கி வராது இல்லை இப்போ இது நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில் நாங்கள் ஒன்றா என்ன இணங்கி வேலை செஞ்சோம் டாக்டர் ராமதாஸும் நாங்களும் கைகோத்து ஒரே ஒரே காலத்தில் நின்று இருந்தோம் தமிழ் குடிதாங்கி தமிழ் குடிதாங்கிற பட்டத்தை நாங்கள் கொடுத்தோம் அவருக்கு திரும்ப டாக்டர் அவர் கொடுத்துருக்காரு அப்போ நாங்கள் இணக்கமாக தான் செயல்பட்டோம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டாக்டர் ராமதாஸோ அவருடைய சன் டாக்டர் அன்புணி ராமதாஸோ தனிப்பட்ட முறையில் ஒரு நபராக எங்களுக்கு எந்த விமர்சனமும் யாரு இல்லை அவங்க மட்டும் இல்லை இப்போ க பாஜக எடுத்துகிட்டால் கூட பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும் இலக்கணசனாக இருக்கட்டும் டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற எல்முருகனாக இருக்கட்டும் எங்களுக்கு தனிப்பட்ட நபர்கள் மேலே எந்த விதமான முரண்பாடும் எங்களுக்கு இல்லை அது மாதிரி பாமகிற கட்சி மேலே எங்களுக்கு முரண்பாடு கிடையாது நாங்கள் இணைஞ்சு வேலை செஞ்சவங்க தான் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை ஆனால் அவங்க தூக்கி பிடிக்கிற கொள்கை கோட்பாடு சாதி சித்தாந்தம் அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அவங்க வைக்கிற அந்த வ தூக்கி பிடிக்கிற வாதம் வந்து அவங்க சார்ந்திருக்கிற சமூகத்தில் வந்து ஒரு வன்முறையாளர்களாக அவங்கள அந்த கட்டமைக்கிற ஒரு சூழ்நிலை வருது அவங்க எங்களை எதிரியாக பார்க்குற மாதிரி சூழ்நிலை வருது இப்போ நாங்கள் பார்க்கலன்றா அவர் பார்க்கல அவர் வச்ச சித்தாந்தம் வந்து கட்சி ஒட்டுமொத்த பாமகவில் உள்ள தொண்டர்களை வந்து எங்களுக்கு எதிரான மண்ணிலை உட்கார வைக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு வாதத்துக்காக ராமதாஸ் சொல்கிறாருன்ற ஒரு வாதத்துக்காக நாங்கள் வந்து வெறுமனே போய் கைகோக்குற கைப்பற்ற முடியாது ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் க கீழே உள்ள உறுப்பினர்கள் வரைக்கும் ரெண்டு சமுதாயத்தில் அது இருக்குதான்னு பார்க்கணும் அப்படி இருக்குதுன்னு நாங்கள் போய் சொன்னோம்னா அது பொய்யா இருக்குது இப்போது அது இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் நோக்கமாக இருக்குது அப்போ அவர் மாறி வரணும் ராமதாஸ் வந்து எங்கிட்ட இணங்கி வரணும்னு அவசியம் இல்லை அவர் மாறி வரணும் அவர் அந்த சித்தந்திரத்தை கைவிட்டு பழையபடியும் அந்த தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சி சாதியை கடந்து தமிழ் தேசியத்தை நாங்கள் பேசாத பேச்சா எங்கள் தலைவர் பேசாத பேச்சா ஆனால் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் எங்களுக்கு முக்கியம் அதுதான் எங்களுக்கு முக்கியம் தமிழ் தேசியம்னு சொல்லிவிட்டு சாதியை நாங்கள் விட்டுற மாட்டோம் நாங்கள் நாடாராக இருப்போம் ஓனாராக இருப்போம் நீராக இருப்போம் தேவராக இருப்போம்னு சொல்லிவிட்டு ஆனால் நாங்கள் வந்து நாம் தமிழர்னு சொல்கிறதுலையோ தமிழ் தேசியம்னு சொல்கிறதுலையோ விடுதலை சித்த கட்சிக்கு உடன்பாடு இல்லை அதனால் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன் தன்னை உணர்ந்து தாம் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு கொள்கை கோட்பாடு வந்து மக்களால் புறக்கணிக்கப்படுது அது வந்து இந்த சித்தாந்தம் தவறான சித்தாந்தம் அப்படின்னு அவர் உணர்ந்து அதை போதிக்காமல் அந்த மக்களுக்கு வன்முறை போதிக்காமல் அவங்கள்ட்ட இணக்கமான சூழ்நிலை செயல்படணும்னு அவங்க மக்களை வழிநடத்தி அவர் வந்து ஒரு பழைய தமிழ் தேசியவாதியாக ஒரு சனாதனத்தை தூக்கி பிடிக்காத ஜனநாயகவாதியாக அரசியல் பக்குவப்பட்ட ஒரு பழைய ஆரம்பாலத்தில் போது எந்த கொள்கையை முன்னெடுத்தாரோ அதே ராமதாஸாக திரும்பி வந்தால் எங்களுடைய தலைவருக்கு எந்த தயக்கமே இல்லை எந்த காலகட்டத்திலையும் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் வந்து தனிப்பட்ட முறையை என்றைக்காவது யாரையாவது தாக்கி பேசியிருக்கிறாரா மாட்டார் கொள்கை கோட்பாடை தான் பேசுவார் அவர் நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவங்க ஜனநாயகவாதிங்க சாதியத்துக்கு ரொம்ப தீவிரமாக எதிரீங்க நாங்கள் நாங்கள் வந்து அதை சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அதை தான் எங்கள் கொள்கையாகவும் இருக்குது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறது தான் எங்களுடைய பிரதான கொள்கையாக இருக்குது அது இணங்கி வந்து தான் செயல்பட முடியுங்கன்னு நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் யாரோடையும் போராடி சண்டையிட்டு அவங்களுக்கு எதிராக நின்று பண்ணோம்னா நாங்கள் ஐசோலேட் ஆகிடுவோம் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள் தனிச்சின்ன போராடாமல் தனிச்சின்னத்தில் போராடணும் போட்டியிடணும் அப்படிங்கிற பார்வையே எங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து எங்களை வந்து பிரிவு பிரித்து காட்டிடுமோ அந்த தலித்து முத்திரையை குத்துறதுக்கு அவங்களை பயன்பட்டுருமோங்கிறதுனால தான் நாங்கள் மைய நீரோட்ட அரசியலில் எங்களை கம்ம காம்பரமைஸ் பண்ணிவிட்டு அந்த தொகுதியெல்லாம் பெருசு விஷயம் இல்லைன்னு சொல்லி சம்பாரப்படுத்திட்டு நாங்கள் இறங்கி வந்து மக்களை சந்திக்கிறோம் காரணம் அது என்ன காரணம்னா இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த பாமக எங்களுக்கு எதிரி இல்லை ராமதாஸ் எங்களுக்கு எதிரி இல்லை அவங்க கொண்டிருக்கிற அந்த சாதிய சித்தாந்தம் தான் எங்களுக்கு எதிரி அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா வருங்காலங்களில் எங்களுடைய தலைவர் மனப்பூர்வமாக இணைஞ்சி வேலை செய்வார் அதில் இந்த மாற்றமே இல்லை நன்றி திரு செல்லதுரை என்ன நிறைய யதார்த்தமான கேள்விகளும் அதே போல் ரொம்ப இயல்பாக எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்